சமம் சிந்தனையாளர் பேரவை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய சக்கிலியர் வரலாறு நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய தினம் மிகப்பெரிய பாசிச அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மனுதர்ம சித்தாந்தத்தை சமூகத்தில் பண்பாட்டு செயல்பாடுகளிலும் அரசியல் தளங்களிலும் நிறுவுவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அது 1925. அடுத்த ஆண்டு அந்த அமைப்பினுடைய நூற்றாண்டு. அவர்கள் என்னவெல்லாம் தங்களுடைய செயல் திட்டத்தில் வைத்திருந்தார்களோ அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்களுடைய முக்கியமான விஷயம் இந்து ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்காக அவர்களுடைய சித்தாந்தத்தில் அடிப்படையாக இருப்பது மனிதர்களை பாகுபடுத்தி வைப்பது. அப்படி மனிதர்களை பாகுபடுத்தி வைத்திருக்கக்கூடிய பார்ப்பனியத்தை மிக கராராக விமர்சிக்கக்கூடிய எழுத்தாளர் தோழர் மதிவண்ணன் அவர்கள் இந்த சக்கிலியர் வரலாறை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு எல்லோரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தனித்தனியாக ஏன் பிரிந்திருந்து ஒரு வரலாறை பேச வேண்டும்? ஆதி ஒடுக்குறவனையும் ஒடுக்கப்படுகிறவர்களையும் எப்போதுமே நாம் சமப்படுத்த கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒடுக்குகிறவன் அவன் ஒரு வரலாறு எழுதுறான். உதாரணத்துக்கு நாங்கள் நெருப்பில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஆண்ட சாதி பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு ஃபிளெக்ஸ் பேனர்ல அருவாள தூக்கிக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு வைக்கிற சாதி வரலாறும் அந்த ஆண்ட சாதி பெருமையும், யாரால் ஒடுக்கப்படுகிறோமோ அவர்கள் தங்கள் வரலாற்றை தேடி நீ சொல்கிற வரலாறு எனக்கு இல்லை, நான் அந்த வரலாறு நீ சொல்ற வரலாறு அடிப்படையில் என்னை வந்தேறின்னு சொல்றேன்னா நான் வந்தேறி கிடையாது. இந்த சமூகத்துக்குள்ள மானிடவியல் நோக்கில பார்த்தா ஆப்பிரிக்கால இருந்தா எல்லாரும் வந்திருப்போம். ஆனால் இந்த மண்ணில் காலங்கால உன்னை போலவே சமத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீ வந்து வந்தேரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்கள் அப்படியானவர்கள் அல்ல, வெறுமனே வந்தேரிகள் மட்டும் சொல்லல, கிளியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை மலமல்லும் தொழிலாளர்களாக, செருப்பு தைக்கும் தொழிலாளர்களாக மட்டுமே பொது சமூகம் புரிந்து வைத்திருக்கிறது. இந்த தொடர் மதிவண்ணன் அவர்களை முக்கியமாக ரெண்டு மூன்று விஷயங்களுக்காக பாராட்ட வேண்டும். ஒன்று, இப்படி இன்னைக்கு பல இடைநிலை சாதியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கவர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய அறிவின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக பார்ப்பனியத்தை சார்ந்த அவர்கள் நடத்தக்கூடிய புத்தகங்களில், அவர்கள் நடத்தக்கூடிய பதிப்பகங்களில் புத்தகம் வெளியிடுவது, அவர்களை விமர்சிக்காமல் ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்தினுடைய இழிவுகளை எல்லோரும் சுமப்பதற்கு கருத்துகளை விதைத்த பார்ப்பனியத்திற்கு முதுகு சொருகுவது என்ற வேலையை செய்யாமல் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கவர்களோடு சேர்ந்து இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். அப்படிதான் இந்த கருப்பு பொருதிகள் என்ற பதிப்பகத்தின் வழியாக இந்த புத்தகத்தை தொடர் மதிவண்ணன் கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு வெறுமனே இந்த புத்தகத்தை எழுதிய ஆய்வாளராக மட்டுமல்ல, அவர் ஒரு இலக்கிய கவிஞரும் கூட இருக்கிறார்கள். சூழலில் அவர்களையும் தொடர்ச்சியாக எதிர்த்து பேசக்கூடிய ஒரு இடத்தில் தொடர் மதிவண்ணன் இருக்கிறார். அவர்கள் எல்லோரும் சொன்னது போல அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் தொடர் திருமாவர்கள் மீதும் இடதுசாரிகள் மீதும் கராரான விமர்சனத்தை வைக்கக்கூடிய நட்பு முரணாகத்தான் தொடர் மதிவண்ணன் அவர்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அவரே குறிப்பிட்டது போல, தோழர் செல்வன் அவர்கள் குறிப்பிட்டது போல, அது உத்தப்புறமாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்படுகிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சாதி மயம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் இங்கே ஒடுக்கப்படுகிறான் என்றால் அதில் முதலில் போய் நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இருக்கிறது என்பதுதான் வரலாறு. அதில் அந்த வரலாறிலும் தோழர் விமர்சனங்களோடு வருகும் பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அருந்ததியர்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு கொடுத்த போது ஆதரித்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி. அதை ஆதரித்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள். நான் 10% பொருளாதார இடஒதுக்கீட்டை கொடுத்த ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன். நண்பர்களே, நான் புத்தகத்திற்குள்ளாக வருகிறேன். புத்தகத்தினுடைய பதிப்புரையில தோழர் நீலகண்டன் அவர்கள் அற்புதமா ஆரம்பிக்கிறார். பார்ப்பனிய புழுகுகள் இருந்தது எப்படி வந்து இந்த நூலை தோழர் மதிவண்ணன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் இந்த சமூகத்தில் ஒரு அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தன்னை முன்னிறுத்த வரும் பொழுது பார்ப்பனர்கள் எவ்வளவு கொடுமைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், வீர சிவாஜி, இன்றைக்கு மராட்டிய சிவாஜியைத்தான் இந்துக்களுடைய அகண்ட பாரதத்தினுடைய அடையாளமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் முன்னாடி வைக்கிறாங்கல்ல, அந்த சிவாஜி வெற்றி பெற்று
அரசாட்சியை சூட வரும் பொழுது அன்றைக்கு இருந்த பார்ப்பனர்கள் என்ன செய்கிறார்கள், நீ சூத்ரன், நீ சத்திரியன் அல்ல, நீ பதவி ஏற்க முடியாது என்று அன்றைக்கு சொல்கிறார்கள். இன்றைக்கு வீர சிவாஜி என்று சொல்லக்கூடிய மராட்டி சிவாஜி ஊர் ஊராக அலைகிறார். காசி நதிக்கரையில் காகப்பட்டர் என்று ஒரு பார்ப்பனரை அழைத்து வந்து, இல்ல இவர் சத்திரியர் தான் அப்படின்னு அவர்களுக்கு எக்கச்சக்கமான பொண்ணும் பொருளும் சிவாஜி அவர்கள் கொடுத்து, இவர் வந்து சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான், இவர் அரசாளலாம் என்று சொன்ன பிறகுதான் மராட்டிய சிவாஜி முடிசூட்டப்படுகிறார். இது அன்றைக்கு நடந்தது. இதனை அறிஞர் அண்ணா அவர்கள் சிவாஜி கண்டே இந்திராஜ்யம் என்ற ஒரு நாடகமாக இயற்றி பார்ப்பனர்களின் புழுகை இந்த திராவிட மண்ணில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதை போல இந்த புத்தகத்தை ஏன் தோழர் மதிவண்ணன் அவர்கள் எழுத வேண்டிய தேவை வந்தது? கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் இந்த மனிதன் இதற்காக உழைத்திருக்கிறார். ஏன் உழைத்திருக்கிறார் என்றால், நாங்கள் விமர்சனத்தோடு ஏற்கிறோம், என்னால் இந்த புத்தகத்தை கடந்த ஒரு வாரத்திற்குள் படித்ததுனால திறனாய்வு செய்ய முடியுமா என்று தெரியவில்லை, கண்டிப்பாக அறிமுகம் செய்துவிட முடியும் என்று நம்புகிறேன். இப்போதுதான் இந்த தொடக்க உரையிலிருந்து இந்த பார்ப்பனிய குழுகளிலிருந்தான் இந்த புத்தகம் தொடங்குகிறது. எப்படி ஏன் மதிவண்ணன் இந்த நூலை எழுதுகிறார் என்றால், தமிழகத்தில் முக்கியமான எழுத்தாளராக பேராசிரியராக அறியப்படுகிற நா வானமாமலை அவர்கள் எல்லோரும் சொன்னது போல அன்றைய காலகட்டத்தில், இன்றைக்கு என்னுடைய நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன், சக்கிலியர்கள் குறித்து நூல் பேச போறோம் அப்படின்னு சொன்னோடனே அவர்கள் அவங்க ஊர்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, சக்கிலியர்கள் செருப்பு தைக்கக்கூடியவர்கள், மலம் அள்ளக்கூடியவர்கள், தெலுங்கு பேசக்கூடியவர்கள், பொது புத்தியில் இப்படித்தான் எல்லோருக்கும் பதிந்திருக்கிறது. இந்த பொது புத்தியை உடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த மிகப்பெரிய பேராசிரியரே அப்படி சொல்லிட்டு போயிட்டாரே அப்படிங்கும் பொழுது அதுக்கு மறுப்பு எழுத வேண்டும் என்று தொடங்கக்கூடிய இந்த ஆய்வு ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த பேராசிரியர் 1960s 1970s எழுதுற புத்தகத்துல என்ன வருது அப்படின்னா, கதைப்பாடல் திரட்டு, மதுவீரன் கதைப்பாடல் திரட்டு, ஐவர் ராசாக்கள் கதை, தமிழர் நாட்டு தமிழக கதைப்பாடல்கள், எல்லா புத்தகத்திலையும் கட்டபொம்மு கதைப்பாடல்கள், அன்ற காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து வரக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுல என்ன நடக்குதுன்னா, கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி ஆந்திரால வீழ்ச்சி அடையும் பொழுது இங்கே மதுரையில் விஸ்வநாத நாயக்கனுடைய தனி ஆட்சி மதுரையில் உருவாகிறது. அந்த விஸ்வநாத நாயக்கனுடைய ஆட்சி நடைபெறும் பொழுது இவர்களுடைய படைகளுக்கு செருப்பு தைத்து கொடுப்பதற்காக அருந்ததியர்கள் என்று சொல்லக்கூடிய சக்கிலியர்கள் ஆந்திராவில் இருந்து அழைத்து வரப்படுகிறார்கள் என்று அவர் எழுதி வச்சார். இதை அடுத்து வரக்கூடியவர்கள் எல்லாரும் அப்படியே சொல்லி வச்ச மாதிரி, ஏன்னா பெரிய பேராசிரியர் தான் அவர், ஏன் அதை செய்தார்கள் என்று தெரியவில்லை, இல்லை அதற்கான காரணங்கள் வேறு ஏதும் இருக்கிறதா என்றதை இன்னும் கூர்ந்து சொல்லப்படுகிறார்கள். அந்த 9 கம்பளத்தார் அதுல ஒருத்தர் தான் சக்கிலியர், அவரும் ஒரு வரலாறு எழுதி போயிடுறாரு. இன்னும் அடுத்த காலகட்டத்துல ஹொய்சாளர்களுடைய வருகையின் பொழுது கன்னட அருந்ததியர்கள் இங்க வர்றாங்க இப்படின்னு, கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அருந்ததியர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றார்கள் என்கிற ஒரு வரலாற்றை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா 500 ஆண்டுதான். அப்ப சீமான் சொன்னது போல அருந்ததியர்கள் சக்கிலியர்கள் வந்தேரிகள் வெறும் 500 ஆண்டுகள் மட்டும்தான் அவங்களுக்கு வரலாறு இருக்கு. ஏன் இதை எதிர்க்க வேண்டிய தேவை தோழர் மதிவண்ணனுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் வெறும் வந்தேரிகள் என்ற சொல்லை டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் அருந்ததியர்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்த போது எதிர்த்தார்கள். ஒடுக்க தலித் மக்களில் இருக்கக்கூடிய 3% மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்தேரிகள்னு சொல்லி அவர்களுடைய உள்ஒதுக்கீடை எதிர்த்தார்கள். அப்போ நாங்கள் வந்தேரிகள் அல்ல என்று இந்த வரலாற்றை அவர் தேடி போகும் பொழுது நமக்கு அடுத்து பிரிட்டிஷ்காரன் எது சொன்னாலும் சரியா இருக்குன்னு நம்புவோம். முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய நாவா பாதிரியார் மார்க் எட்கர் தாஸ்டன் பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தமிழ் படிப்பவர்களுக்கும் மானிடவர்கள் படிப்பவர்களுக்கும் அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய பெயர் எட்கர் தாஸ்டன். தென்னிந்திய குளங்களும் குறிகளும் என்கிற ஒரு அற்புதமான தொகுப்பு என்று இவ்வளவு நாள் சொல்லப்பட்டு வந்த தொகுப்பை தோழர் அதை எடுத்து காட்டும் பொழுது அங்க எட்கர் தாஸ்டனை மீது எங்களுக்கு ஒரு, ஏன்னா இவ்வளவு நாளுக்கு வந்து அவர் மீது ஒரு மரியாதை இருந்தது. அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, எட்கர் தாஸ்டன் எல்லாத்த பத்தியும் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. நீங்க இந்திய வரலாற்றுல பிரிட்டிஷ் காலத்துல என்னென்ன நடந்துச்சுன்றது அவன் தான் வந்து பதிவு பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் என்ன சொல்லி சென்றார்களோ அதை அப்படியே பதிவு வைத்து போயிருந்தார் எட்கர் தாஸ்டன். அவரும் என்ன சொல்லிட்டு போறாரு, சக்கிலியர்கள் வந்தேரிகள் கல்வெட்டுகளில் அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு கூட இல்லை என்று எட்கர் தாஸ்டன் சொல்றார். இந்த இடத்தில் இருந்தான் மதிவண்ணன் அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார். சக்கிலியர்கள் 500 ஆண்டு வரலாறு உடையவர்களா, கல்வெட்டுகளில் ஏதும்
குறிப்புகள் இல்லையா என்று சொல்லி அவர் தேட ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இன்றைக்கு அவருக்கு இந்த கிடைத்த ஆய்வுகளில் முதன்மையாக கிடைக்கக்கூடிய ஆய்வு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் கிடைக்கிறது. சக்கிலிகளை பற்றி அவருடைய ஆய்வு கிடைக்கும் பொழுது திருவண்ணாமலை செங்கம் ரிஷபேஸ்வரர் கோயில் கல்வெட்டு கிபி 1258 அந்த கல்வெட்டு வந்துட்டு இருக்கு. நான் நிறைய அந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்றதெல்லாம் நான் படிச்சு காமிச்சேன்னா நேரம் அதிகமாகுங்கிறதுனால நான் அவனுக்கு வேகமா கடக்கிறேன். அந்த முதல்ல திருவண்ணாமலை செங்கம் ரிஷபேஸ்வரர் கோயில் கல்வெட்டு, அடுத்து வரக்கூடிய சக்கிலிக்கு தரிசனம் காட்டி என்கிற 1202 அதுவும் திருவண்ணாமலையில் கிடைக்குது. திருவண்ணாமலை 1030 கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் சக்கிலியன் குண்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த சக்கில குண்டில்னா வயல். கிபி 1230 இய சக்கிலியன் குண்டில் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த மக்கள் இங்க இருந்திருக்காருன்ற வரலாற்றை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகிறார். கொங்கு சமுதாய ஆவணங்களை தொகுக்கிறார். அங்க பார்த்தாலும் 1374 எக்கச்சக்கமான பெயர்கள் வருது. பகடை என்கிற ஒரு பெயர் சக்கிலியர்களுக்கு உரியதுன்னு சொல்லி அவ்வளவு பெயர்கள் அங்க இருக்கும் பொழுது அன்றைக்கும் அவர்கள் அதை பதிவு செய்யாமல் கொங்கு நாட்டில் கொங்கு வேளாளர்களும் வேட்டுவ கவுண்டர்களும் தான் அதிகமாக இருக்கிறார் என்று பதிவு செய்து போகிறார்கள். அன்றைய சமீபத்தில் கூட அந்த மக்களினுடைய புள்ளிவிவரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 10% மக்கள் சக்கிலியர்கள் இருக்கிறார், தலித்துகள் இருக்கிறார்கள். அந்த 10% 60% சக்கிலியர்கள் மட்டுமே மேற்கு மண்டலத்தில் இருக்கிறார்கள் என்பதை தோழர் பதிவு செய்து தொடுக்கிறார். அப்படி தொடர்ச்சியாக வரும் பொழுது அப்ப இந்த சக்கிலியர்கள்னா யாரு, அங்கேருந்து வந்தவங்க, அங்கேருந்து வந்தவங்க சொல்றேன், ஆந்திரால இருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பட்டியல் சாதி மக்களினுடைய பெயர்கள் எடுத்தது. ஆந்திராவில் 59 பட்டியல் சாதியினுடைய பெயர் இருக்கு. கொடுக்கப்பட்ட மக்களினுடைய அந்த பட்டியல் ஷெட்யூல்டு காஸ்ட் என்னுடைய பெயர்கள் 59 சக்கிலியர், மாதாரி, பகடை என்ற சொற்கள் அங்க அப்படி ஒரு ஜாதியே ஆந்திராவுடைய வரலாறுல இல்லை. அங்கிருந்து கிருஷ்ணதேவராயர் காலத்துல இவ்வளவு பேர் இங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா ஒட்டுமொத்தம் ஊரை காலி பண்ணி குலமே இல்லாம எல்லாரும் இங்க வந்துட்டாங்களா என்று ஒரு கேள்வி வருகிறது. அதை முன்வைத்து மிக எளிமையாக அதை உடைக்கிறார். இந்த மண்ணின் பூர்வ குடிகள் தான் சக்கிலியர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படிதான் சார் இவங்க இவ்வளவு அடுத்த இவ்வளவு கீழான நிலைக்கு அவர்கள் எப்படி ஒடுக்கப்பட்டு போனார்கள் என்று நான் கட்டபொம்மனுடைய கதைப்பாடல்களில் அவர்களுடைய வரலாறு தெரியுது. கட்டபொம்மனுடைய காலகட்டம் வரையும், கட்டபொம்மனுடைய காலம் 16 வந்துருது. அன்னைக்கு அவருக்கு துணையாக நின்றவர்கள் நாயக்கர்கள், சக்கிலியர்கள், பல்லர்கள். இந்த மூன்று சமூகமும் தான் கட்டபொம்மனுடைய பிரச்சனை வரும்பொழுது அவருக்கு அங்க துணையாக இருந்ததாக பதிவு செய்கிறார். கந்தன் பகடை, முத்தன் பகடைன்னு ஒரு 10 மேற்பட்ட அந்த கதைப்பாடலில் பகடை என்ற சொல்லோடு சக்கிலியர்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் இல்லைன்னு சொல்ல மறுக்கிறார்கள். பகடைகள் ஆங்கிலேயர்களுக்கு எளிதாக வெடி சுடுதல், அந்த கதைப்பாடல்ல வந்து வெடி வெடிக்கக்கூடிய வெடி மருந்துகளை எடுக்கக்கூடிய இடத்திலும் 16 வரை சக்கிலியர்கள் இருந்திருக்கிறார்கள். இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்துக்கிட்டே வர்றார். ஜாக்சன் துறை கட்டபொம்மன் எருது, வலிமை, பெருமை, யானை என்று பல சொல்களை இருக்கிறது. அந்த சொல்களை ஒவ்வொன்றுக்கும் பிரித்து விட்டு பகடை என்பதை யானை என்பதோடு பிரித்து பொருள் கொண்டால் அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் வருகிறது. கலப்பிற மன்னர்களினுடைய கொடியில் தான் யானை வருகிறது. யானையை அடையாளமாக கொண்டவர்கள் கலப்பிரர்கள். அப்ப அந்த அதை வச்சு நிறைய உதாரணங்களையும் இலக்கிய உதாரணங்களையும் ஒரு தொகுத்து கொடுத்து கொண்டே வருகிறார். அப்படி அந்த பகடையர்களினுடைய உதாரணமாக இருக்கக்கூடிய யானையின் சின்னத்தை கொண்டிருக்கக்கூடிய கலப்பிரர்களோடு தொடர்புடையவர்கள். அந்த கலப்பிரர்கள் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனெனில் இன்றைக்கு வரலாறு எழுதக்கூடிய பார்ப்பனர்கள் அனைவரும் சங்க இலக்கியம் எழுதுவார்கள். சங்க இலக்கியத்துக்கு அடுத்து சங்கம் மருவிய காலத்தை சொல்லும் பொழுது ஒரே, ஏன்னா சங்க காலத்துல இங்க யார் ஆட்சி பண்ணான்னு சொன்னா முடிவுடைய மூவேந்தர்கள்னு முடிச்சிருவாங்க. அடுத்த பக்தி இலக்கியம் வரும்பொழுது பல்லவர்கள்னு சொல்லுவாங்க. இந்த சங்கம் மருவிய காலத்தை சொல்லும் பொழுது ஒரே வார்த்தையில் வரலாற்றை முடிப்பார்கள். சங்கம் மருவிய காலம் என்பது கலப்புரர் காலம், அது தமிழகத்தின் இருண்ட காலம். ஏண்டா இருண்ட காலம் ஆனிச்சு?
யார் இருண்ட காலமாக அதனை மாற்றியது? அன்றைக்கு இருந்தவர்கள் எப்படி பிற்காலத்தில், ஏன்னா அன்றைக்கு கலப்பிரர்கள் சமண பௌத்தத்தினுடைய உச்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் அந்த கலப்பிரர்கள் சமண பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த சமண பௌத்தத்தை வீழ்த்தக்கூடிய இடத்தில்தான் அடுத்ததாக பல்லவர்கள் வருகிறார்கள். இங்கு சைவமும் வைணவமும், அதற்கு முன்னாடி தனித்தனியா இருந்தாலும் சைவமும் வைணவமும் இங்கு வைதிக மதங்களாக ஒருங்கிணைந்து அவற்றை வீழ்த்துகின்றன. கலப்பிரர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். அப்படி கலப்பிரர்களாக இருந்தவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். அதுல இருந்து முன்னாடி போய் இவரு அதுக்கு முன்னாடி இருந்த சங்க இலக்கிய காலகட்டத்திலையும் புள்ளி என்கிற மன்னனின் வழியாக அகநானூற்றில் புறநானூற்றிலிருந்து பல பாடல்களை உதாரணம் காட்டி இங்க இருந்த சூழல்கள் அனைத்தையும் அவர்களுடைய தொடர்ச்சியாக கொண்டு வருகிறார். இப்படியே வந்து வாணர்களை சொல்றார். சங்க இலக்கியத்துல ஒரு முக்கியமான பாட்டு இருக்கு, பாணன் பறையன் துடியன் கடம்பன் இந்நான்கும் அல்லது குடியும் அல்லை. பாணன் பறையன் துடியன் கடம்பன் இந்த நான்கும் அல்லது குடியும் அல்லை. இப்ப இந்த நாளையும் மையமாக வச்சு வாணர்கள் பாணர்கள் அவர்கள் தான் சக்கிலியர் என்று ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியான கட்டுரையை எழுதியிருக்கிறார். இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய பல்லவர்களுடைய சக்கிலியர்களுடைய வரலாற்றில் எங்கு வீழ்ச்சி அடைகிறது? வாணர்கள் தமிழகம் முழுவதும் பரவுகிறார்கள். நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிவகங்கை பகுதி, ராமநாதபுரம் பகுதி, தேவி அங்க தேவிப்பட்டினம்னு புதுக்கோட்டை பக்கம், ஒட்டுமொத்த மதுரை இப்படி மேற்கு மண்டலம்னு எல்லா இடத்துக்கும் பரவி போடக்கூடிய சக்கிலியர்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது எங்க காரணம் வருது அப்படின்னா, அந்த நாயக்கர் காலகட்டத்துல பூலித்தேவன் தீரன் சின்னமலை காலம் மலைமேற்கு பகுதியில வீர வேலுநாச்சியார் இந்த கழகங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எழும் பொழுது இவர்கள் இந்த இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்திற்கு தளபதிகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டம் வரையும் தற்கொலை படையினுடைய முதலாக சொல்லக்கூடிய குயிலி குறித்து ஒரு குறிப்பு வருகிறார். தோழரிடம் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன், ஏனெனில் மயில்சாமி குருவான போன்றவர்கள் அதை வந்து புனைவுன்னு சொல்லி நீண்ட எழுதி வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் அதை மறுப்பதற்கான சான்றுகளை இன்னும் நீங்கள் வலுவாக தர வேண்டும் என்று சொல்கிறேன். அப்படி அன்றைய காலகட்டம் வரையும் தொடர்ச்சியாக கதைப்பாடல்கள்லையும் அப்படிலாம் இருக்க பொழுது எப்படி வீழ்த்தப்பட்டார்கள் அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் இவர்கள் கட்டபொம்மனுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள், தோற்கடிக்கப்படுகிறார்கள். தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஆங்கிலேய நிர்வாகம் இவர்களை கட்டாயப்படுத்தி மலமல்லும் தொழில் போன்ற தோல் தொழில் போன்ற தொழில்களுக்கு இவரை தள்ளுகிறது. இதை அறிஞர் தோப்பா போன்றவர்களும் இதழாளர் முத்துநாகு போன்றவர்களும் எப்படி இவர்கள் மலமல்லும் தொழிலுக்கு மாற்றப்பட்டார்கள், ஏனெனில் இங்கு மலமல்லும் தொழில் பழக்கம் கிடையாது. அரண்மனையில் இருப்பவர்கள் கூட பி மந்தை என்கிற ஒரு இடம்தான் இருக்குமே தவிர அதை போய் கூட அள்ளுவதற்கான வேலையெல்லாம் அங்க கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பேராசிரியர் தோப்பா அவர்கள் சொல்கிறார், பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு சர்க்கரை தயாரிப்பதற்காக கரும்பு அதிகமா விளைக்க வேண்டியிருந்தது. அந்த கரும்பை விளைவிப்பதற்கு உரம் தேவைப்பட்டதால் மனித மலங்களை உரமாக தெளிப்பதற்காக மலம் அள்ளக்கூடிய சூழல் உருவானது. அதையெல்லாம் பிற்கால 1975 வரை நான் பார்த்திருக்கிறேன் என்று பேராசிரியர் தோப்பா அவர்கள் பதிவு பண்ணுகிறார். அந்த கருத்தோடு தோழர் மதிவனன் அவர்களும் உடன்பட்டு செல்கிறார். இப்படியாக நாயக்கர் காலத்தில் தோல் தொழிலுக்கும் செருப்பு தைப்பதற்கும் மாற்றப்பட்ட சக்கிலியர் சமூகத்தினுடைய நீண்ட பாரம்பரியமான ஒரு வரலாற்றை தோழர் மதிவனன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த வரலாறு என்பது பெருமிதம் பேசுவதற்காக அல்ல. ஏனென்றால் நான் இந்த வரலாற்றை, என் சமூக வரலாற்றை சொல்லாமல் விட்டால் எந்த இடத்தில் ஒரு அடையாள அரசியலை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை வருகிறது என்றால், என்னை பற்றி நீ இழிவாக ஒரு வரலாற்றை, மதிவண்ணன் அவர்கள் இந்த கல்வெட்டு ஆதாரத்தின் வழியாக உண்மையான சக்கிலியர் வரலாற்றை சொல்லவில்லை என்றால் ஏதோ ஒரு வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பனர் நீங்க இதுல இருந்து பிறந்தீங்க அதுல இருந்து போனீங்கன்னு கதையை சொல்லிட்டு போயிடுவார். இப்படி தொடர்ச்சியாக சக்கிலியர் சக்கிலியர் என்றே தன் புத்தகத்தில் பதிவு செய்யக்கூடிய தோழர் மதிவண்ணன் அவர்களிடம் ஒரே ஒரு வினாவை மற்றும் வைத்து முடிவு செய்யலாம், நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் சாக்கிய அருந்ததிய சங்கம் என்று ஒரு அமைப்பை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் அருந்ததியர் என்ற சொல் இந்த புத்தகத்தில் ஒரே ஒரு இடத்தில் தான் வருகிறது. நான் பார்த்த வரைக்கும் அந்த அருந்ததியர்கள் என்பவர்கள் தமிழ் சக்கிலியர்கள், தெலுங்கு மாதிகாக்கள், தெலுங்கு மாதிகா சமுதாயத்தினுடைய, அவர்களும் செக்கிலியர் போல ஒரு சமூகம் தான், அவர்களுடைய வழிபாட்டில் வரக்கூடிய ஒரு பத்தினி தெய்வமோ இல்ல அந்த மாதிரியான ஒரு பொருளுமே இருக்கக்கூடிய அகத்தியரனுடைய ரிஷி பத்தினி அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அருந்ததியர்கள் என்று சொல்வது. அதனாலதான் நாங்கள் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் புத்தகம் முழுவதும் சக்கிலியர் என்ற வார்த்தையை எந்த குறைவிலும் இல்லை. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த சக்கிலி அப்படிங்கிற வார்த்தைக்கே அவர் ஒரு எட்டிமாலஜி அடிப்படையில் சொல்றாரு. கலிகுலம் என்கிற ஒரு வார்த்தை வருது. அந்த டிக்ஷனரியில ச என்பது உடைய என்கிற பொருள் வருது. ச பிளஸ் கலி, சகலி, சக்கலின்னு வரணும்.
கத்தரிங்கிறது எப்படி கத்திரியா தெரியுதோ அது போல சக்கிலி என்பது கூற்றுவன் அப்படின்னு போல சாவை கண்டு அஞ்சாதவன். அதனாலதான் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில தான் கூற்றுவன்கிற வார்த்தைகள்லாம் ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் வருது. அப்ப அந்த சக்கிலின்ற வார்த்தைகள்லாம் எந்த பிழையும் இல்லை பொழுது யாரோ சொன்ன அந்த கதையின் அடிப்படையிலேயே நாம் ஏன் அருந்ததீர் என்ற பெயரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் உங்களுக்கு வைத்து, எப்பொழுதும் இந்த மாதிரியான அடையாளங்களை சொல்ல வேண்டிய தேவை வரும்போது மட்டும் நாம் தனித்து நிற்போம், மற்ற அனைத்து நேரங்களிலும் அடையாள அரசியலை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அனைத்து நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு சரி செய்து கொண்டு யாரெல்லாம் இங்கு ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் சேர்ந்து நின்று அதிகார வர்க்கத்தை எதிர்ப்போம். அதற்கு உங்களுடைய இந்த வரலாறுகள் போன்ற சக்கிலியர் வரலாறு போன்ற உண்மை வரலாறுகள் தேவைப்படும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி தொடர்கிறேன்.